புனித லொயோலா இஞ்ஞாசியார் 1499 ஸ்பெயின் நாட்டின் ஓர் உயர்குலத்தில் பிறந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் பல ஆண்டுகள் படைவீரராக பணியாற்றினார். ஒருமுறை பாம்பலுனா கோட்டையில் போரிடும் போது அவரின் காலில் குண்டடிப்பட்டது. இதனால் தொடர்ந்து மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது பொழுதுபோக்கிற்காக வாசிப்பதற்கு இரு நூல்கள் கிடைத்தது. அந்நூல்களில் ஒன்று புனிதர்களின் வரலாறு, மற்றொன்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு. அந்த நூல்களை மிக ஆழமாக படித்தார். இயேசுவின் வாழ்க்கை இவரை கவர்ந்திட இயேசுவை போல இவரும் வாழ வேண்டும் என்று உறுதி பூண்டார். அவரின் பாவ வாழ்வின் மீது வெறுப்பும் புனிதர்களின் பாதையில் நடைபோட வேண்டும் என்றும் பேராவல் கொண்டார். தனது சொந்த பந்தங்களையும் சொத்துக்களையும் துறந்தவராய் மான்சராத் என்னும் இடத்தில் அன்னையின் ஆலயத்தில் தன்னை இறைவனுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். அன்னை மரியின் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் அன்னையை பற்றி கொண்டு வாழ்ந்தார். ஒரு நாள் அன்னையின் தரிசனத்தையும் காட்சியாக பெற்றார் இனிகோ. அதன் பின் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று பாவ மன்னிப்பையும் பெற்றார். கடுந்தவம் உற்றார். இடைவிடாமல் பல மணி நேரம் தியானம் செய்தார். பார்சலோனா நகருக்கு செல்லும் வழியில் கார்தோனர் ஆற்றங்கரையில் இருந்த மன்ரேசா குகையில் சுமார் 10 மாதங்கள் தங்கி அயராது ஜபதவம் மேற்கொண்டார். இங்குதான் தூய இஞ்ஞாசியார் முழுமையான நிரந்தரமான மனமாற்றம் அடைந்தார். அதன் பிறகு ஆன்மீக பயிற்சிகள் என்ற நூலை உலகிற்கு தந்தார். பின்னர் பாரிஸ் நகர் சென்று இறையியல் படித்தார். கல்லூரி படிக்கும் போது தன்னுடன் அறையில் தங்கியிருந்த பீட்டர் ஃபேபர் மற்றும் பிரான்சிஸ் ஜேவியர் போன்ற நண்பர்களை தன் ஆன்மீக அனுபவங்கள் வாயிலாக இறை பணிக்கு ஈர்த்தார். அப்போது இவர்கள் அனைவரும் மக்களை இறைவனிடம் ஈர்த்து செல்ல வேண்டும் என்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டனர். இதனால் 1534 ஆகஸ்ட் 15 முதல் தோழர்கள் 7 கற்பு ஏழ்மை என்னும் 2 வார்த்தைப்பாடுகளை எடுத்துக்கொண்டனர். இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ரோமை நகரில் இயேசு சபையை தோற்றுவித்தனர். அதன் பின் 1552 புனித இஞ்ஞாசியார் இயேசு சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இயேசு சபையை சிறப்பாக வழிநடத்தி சென்று 1556 இறைவனோடு சேர்ந்தார்.